புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் 93வது பிறந்த நாள் 15/10/2024 அன்று கொண்டாடப்பட்டது. லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள டாக்டர் அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்க வளாகத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா ரங்கசாமி அவர்கள், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலர் திரு ஜவஹர் அவர்கள், அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆரோவில்லில் 18/10/2024 அன்று சின்மயா யுவகேந்திராவின் முன்னாள் மற்றும் இன்னாள் இளைஞர் பிரிவினர் வருகின்ற 50வது ஆண்டு மற்றும் சின்மயா யுவகேந்திராவின் சென்னை சின்மயா இயக்கத்தின் 75வது ஆண்டு குறித்து விவாதிக்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆரோவில் செயலாளர் திருமதி ஜெயந்தி ரவி ஐஏஎஸ் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக கலந்து கொண்டார். ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள வளர்ச்சிப் பணிகள் குறித்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம் அவர்கள், அமைச்சர்கள், தலைமைச் செயலர், அரசு செயலர்கள் பங்கேற்றனர். நாடு முழுவதும் பாதுகாப்பு பணியின் போது வீரத்தீர செயல்களில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த காவலர்களின் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 21 காவலர் வீரவணக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் காவலர் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா ரங்கசாமி அவர்கள் மற்றும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்று காவலர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி காவலர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி இந்திய அரசின் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையின் கீழ் நியாய ஒளி திட்டத்தை செயல்படுத்துகிறது. நியாய ஒளி திட்டத்தின் நோக்கம் புதுச்சேரியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பிற மக்களுக்கு சட்ட அறிவையும் சட்ட விழிப்புணர்வையும் ஊக்குவிப்பதும், மீனவர்கள், பெண்கள், மூத்த குடிமக்கள் போன்ற சமூகத்தின் விளிம்பு நிலை பிரிவினர்களிடையே சட்ட விழிப்புணர்வை மேற்கொள்வதும் ஆகும். நியாய ஒளி திட்டத்தின் ஒரு பகுதியாக டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி சார்பாக 20/10/2024 அன்று காலை 9 ராக் கடற்கரையில் உள்ள காந்தி சிலையில் இருந்து மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் திரு சுப்பிரமணியன் அவர்கள், திருமதி கலைமதி அவர்கள், திரு இளந்தெரியன் அவர்கள், திரு செந்தில்குமார் அவர்கள், திரு குமரேச பாபு அவர்கள், உள்துறை அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் அவர்கள், எம்எல்ஏ திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் மற்றும் நியாய ஒளி திட்ட இயக்குனர், கல்லூரி முதல்வர் டாக்டர் சீனிவாசன் போன்ற விருந்தினர்களால் கொடியசைத்து பேரணி தொடங்கி வைக்கப்பட்டது. சட்ட விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 600 மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் இதர விருந்தினர்கள் பேரணியில் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் புதுச்சேரி நியாய விலை கடைகள் திறப்பு மற்றும் தீபாவளியை முன்னிட்டு இலவச பொருட்களான 10 கிலோ அரிசியும் மற்றும் 2 கிலோ சர்க்கரையும் நியாய விலை கடை மூலமாக வழங்கும் விழா புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை சாலையில் 21/10/2024 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா ரங்கசாமி அவர்கள் நியாய விலை கடையை திறந்து வைத்து தீபாவளியை முன்னிட்டு இலவச பொருட்களான 10 கிலோ அரிசியும் 2 கிலோ சர்க்கரையும் நியாய விலை கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு கா லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு கா ஜெயக்குமார் அவர்கள், மாண்புமிகு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் அவர்கள், மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ கே சாய்ஜே சரவணகுமார் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பி ராஜவேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு கொறடா திரு பி வி ஆறுமுகம் என்கிற ஏகேடி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் ரமேஷ் என்கிற கேஎஸ்பி அவர்கள், திரு எம் சிவசங்கர் அவர்கள், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகன் ஐஏஎஸ் அவர்கள், அரசு செயலர் டாக்டர் ஏ முத்தம்மா ஐஏஎஸ் அவர்கள், துறை இயக்குனர் திரு எஸ் சத்யமூர்த்தி அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். எங்களுடைய அரசானது முடிவெடுத்து முன் வழங்கியது போல 20 கிலோ இலவச அரிசி சிவப்பு அட்டைதாரர்களுக்கும், 10 கிலோ இலவச அரிசி மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் தொடர்ந்து நியாய விலை கடைகள் மூலமாக வழங்கப்படும், தொடர்ந்து வழங்கப்படும். அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 14-15ஆம் தேதிகளில்
உங்களுக்குரிய இலவச அரிசி நியாய விலை கடையில் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். டெண்டர்லாம் வச்சாச்சு, அஞ்சாந்தேதி பிரிக்கிறாங்க, அஞ்சாந்தேதி ஆறாந்தேதி பிரிப்பாங்க, அடுத்து ஒரு வாரத்தில் அரிசி வந்துடும், எல்லா கடைகளுக்கும் வந்துடும், கொடுத்துருவோம். நவம்பர் மாதத்தில் 14-15 தேதியில் உங்களுக்கு இலவச அரிசி கிடைக்கும். அதற்கு முன்னோடியாக சொல்லுவார் எப்படி கொடுப்பாருவாங்க, அதற்கு முன்னோடியாகத்தான் இன்று தீபாவளிக்கான அரிசி, கடந்த ஆண்டு பணத்தை போட்டோம் வங்கியில், இந்த ஆண்டு இந்த அரிசி சர்க்கரையாக முதலில் நாம் நியாய விலைக் கடையில் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று நியாய விலைக் கடையெல்லாம் திறந்து இந்த சர்க்கரை அரிசியை இன்று கொடுக்க தொடங்கியிருக்கும். நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநருடைய கையால் கொடுக்கப்பட்டு இன்று தொடங்கப்பட்டு சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வர இருக்கின்றது. நம்முடைய முதலமைச்சர் என்னிடம் இந்த கோரிக்கை வைத்தார். இலவச அரிசி திட்டத்தின் கீழ் மக்களுக்கு தற்போது வங்கிகளில் பணம் செலுத்தப்படுகிறது, அதற்கு பதிலாக நேரடியாக அரிசி விநியோகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களிடம் இருந்தும் இந்த கோரிக்கை தொடர்ந்து வந்தது. சில மக்கள் பிரதிநிதிகளும் இதை கேட்டார்கள். இது புதுச்சேரியில் வாழ்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகள் வாழ்க்கையோடு வாழ்வு ஆதாரத்தோடு சம்பந்தப்பட்ட கோரிக்கை என்பதால் உடனடியாக இதை செயல்படுத்த முயற்சி எடுத்தேன். புதுடெல்லியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினேன். இந்த கோரிக்கை விளக்கினேன். உணவு தானியத்திற்காக மக்களில் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் பணம் பல நேரங்களில் உணவுக்காக அல்லாமல் வேறு சில தேவைகளுக்காக செலவாகி விடுகிறது. ஆகவே வங்கிகளில் நேரடியாக பணம் செலுத்துவதை விட ஏழை எளிய மக்களுக்கு முழுமையாக பயன்படும் வகையில் அரிசி விநியோகம் செய்ய அனுமதி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு உடனடியாக அதற்கு அனுமதி அளித்தார். அதற்காக இந்த நேரத்திலே பாரத பிரதமருக்கும் புதுச்சேரி மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடக்கமாக தீபாவளி பண்டிகை பரிசு தொகுப்பாக 10 கிலோ அரிசி 2 கிலோ சர்க்கரை வழங்கப்படுகிறது. இந்த தீபாவளி நிச்சயமாக புதுச்சேரி மக்களின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றும் என நான் நம்புகிறேன். இந்த திட்டத்தை செயல்படுத்த அதிகம் உத்வேகம் காட்டிய முதலமைச்சர் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். அவருக்கு துணையாக இருந்த மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகளையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன். இந்தியாவில் யாரும் போதிய உணவு இல்லாமல் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தால் மாண்புமிகு பாரத பிரதமர் உணவு பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அதற்காக பாரத பிரதமரின் உணவு பங்கீடு திட்டத்தை பிரைம் மினிஸ்டர் கரீப் கல்யாண் யோஜனா சொல்லுவாங்க கொண்டு வந்தார். இந்தியாவில் போதிய உணவில்லாமல் இருக்கும் மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கும் உத்தரவிட்டார். அதனால் இந்தியா முழுவதும் மொத்தம் 80 கோடி மக்கள் பயனடைகிறார்கள். மாதந்தோறும் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் குடும்பங்களுக்கு நபர் ஒன்றுக்கு 5 கிலோ வீதமும், அதிக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 35 கிலோ உணவு தானியம் வழங்கப்படுகிறது. அதில் சிறப்பு என்னென்றால் 43 ரூபாய் விலையுள்ள உணவு தானியம் விலையில்லாமல் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதற்காக மத்திய அரசு ஆண்டுதோறும் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்கிறது. புதுச்சேரியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக 6 லட்சம் பேர் பயனடைகிறார்கள். ஆண்டு ஒன்றுக்கு 186 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. இது டிபிடி முறையில் பயனாளிகள் வங்கி கணக்கில் செலவப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தற்போது தீபாவளி பரிசாக வழங்கப்படும் அரிசியும் சர்க்கரையும் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் என்பது இன்றொரு சிறப்பு. ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என்று முதலமைச்சரின் இன்னொரு கோரிக்கையும் நிறைவேறியிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு உடனடியாக உணவு தானியங்கள் சென்று சேர வேண்டும், அதற்கு ரேஷன் கடைகள் உதவியாக இருக்கும். அது ரேஷன் கடை ஊழியர்களை வாழ்க்கையும் மேம்படுத்தவும் உதவும். இப்போது திறக்கப்படும் ரேஷன் கடைகள் தொடர்ந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த இனிமையான நேரத்தில் தீபாவளி பரிசாக இன்னும் ஒரு இனிப்பான செய்தியை மக்களுக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறேன். மாநில அரசின் இலவச அரிசி திட்டம் விரைவில் செய்ய
செயல்படுத்தப்படும். இலவசமாக வழங்கப்படும் அரிசியும் மக்களின் வீடு தேடி கொண்டு சேர்ப்பதற்கான திட்டமும் பரிசீலனையில் இருக்கிறது. முதலமைச்சருடன் கலந்து பேசி அதற்கான சாத்தியங்கள் ஆராய்ந்து அதுவும் செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்று இன்னும் சில மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு சிறப்பாக செயல்படுத்த வருகிறது. சில திட்டங்களை செயல்படுத்த சீரிய முயற்சி எடுத்து வருகிறது. அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதற்காக இந்த அரசை நான் பாராட்டி என்னுடைய உரை முடிக்கிறேன். உங்கள் ஏவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். முன்னதாக கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி மேட்டுப்பாளையம் பால்வாடி வீதியில் மாண்புமிகு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு எஸ் செல்வகணபதி அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டுள்ள மேட்டுப்பாளையம் பகுதிக்கான நியாய விலைக்கடை உள்ளடக்கிய அங்கன்வாடி கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டு நியாய விலைக்கடையில் இலவச பொருட்கள் வழங்குவது தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் உள்ளாட்சித்துறை இயக்குநர், உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள், பொறியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் வணிக விழா சங்கம் இணைந்து இந்த ஆண்டின் வணிக திருவிழாவினை முதலமைச்சர் நா ரங்கசாமி அவர்கள் துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அவர்கள், அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள், அரசு கொறடா ஆறுமுகம் அவர்கள், சுற்றுலாத்துறை செயலர் ஜெயந்தகுமார் ரே அவர்கள், இயக்குநர் முரளிதரன் அவர்கள் உட்பட சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், வணிகர்கள், சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.